ஆத்தும நேசருக்கு தெரியும், அவர் அறிவார், அவருக்கு தெரியும். அப்ப அவருக்கு எல்லாம் என்னை குறித்து தெரிந்ததுனால, என்னை அவர் அறிந்ததுனால, என்னை பற்றி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் சரியானது. என்னை பற்றி அறியாத நபர்கள் ஆயிரம் சொன்னாலும் அது சரியா இருக்க முடியாது. ஏன்னா என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்க கூடவே இருக்கலாம். நமக்கு அறிந்தவர்களை பல வருஷம் அறிமுகமானவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த உலகத்தில் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறாரு, பிசாசு நமக்கு எதிராளியாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், ரெண்டு கும்பு வச்சுக்கிட்டு இருட்டு கருத்த உருவத்தில் வந்து நமக்கு எதுவும் சொல்கிறதில்லை. எப்படிலாம் நம்மளை பயமுறுத்தலாம், எப்படியெல்லாம் நம்மளை சோர்வுக்குள்ளாக்கலாம், எப்படியெல்லாம் நம்மளை சங்கடப்படுத்தலான்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பொய்யா பேசுகிறான் பாருங்க. அவன் அப்படி நமக்கு ஒரு தகவலை சொல்கிறதுக்கு எல்லா சிஸ்டத்தையும் யூஸ் பண்ணுறான். அப்போ இன்றைக்கி மீட்கப்பட்ட பிள்ளைகள் என்றைக்குமே என்னை பற்றி அறியாத ஆயிரம் பேர் எதை சொன்னாலும் பெருசாக எடுத்துக்காமல், என்னை பற்றி அறிந்த என் நேசர் சொல்லுகிறார், அதை பெருசாக எடுத்துக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்கிட்ட குறையே இல்லை, நீ எனக்கு ரொம்ப உசுறு. இதான் பாருங்கள் பாட்டு பாடணும், சும்மா பாட்டு பாட்டு விட்டுறக்கூடாது பாருங்கள். அப்போது பிசாசு சொல்கிறத ஏற்றுக்கவே கூடாது, ஏ ஆண்டவர் சொல்கிறத ஏற்றுக்காமல் இருக்கவே கூடாது. நம்மளுக்கு ஒரு நெருடல் வருது, சங்கடம் வருது, வருத்தம் வருது, வியாகுளம் வருதுன்னா ஒரு தகவல் மூலம் அது வருதுன்னு சொன்னால் அந்த தகவலை யார் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அந்த தகவல் வந்து நம்மளை மிரட்டுகிற, உருட்டுகிற, பயமுறுத்துகிற தகவலாக இருந்தால் ஏற்றுக்காதுங்க, அது பிசாசுக்கிட்டேருந்து வருது, அது யார்கிட்டருந்து வேணால் வரலாம். ஆகவேதான் 112 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துர்ச்செய்தியை நான் கேட்கறதுனால நான் பயந்துட மாட்டேன். ஏன்னா அவன் சொல்றான், 112 சங்கீதக்காரன் சொல்றான், என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, பிசாச ரொம்ப ஒரு பெரிய பவர் இருக்கு, அவங்க கிட்ட பெரிய சக்தி இருக்குன்னு ரொம்ப பெருசா பேசுறாங்க, பெருசா நினைக்கிறாங்க. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட வாய்க்கு வாய்க்கு பிசாசு தான். அதாவது பிரதர் பிசாசு வந்து, அதாவது பிரதர் சில பேர் பிரதர் பிசாசு வந்து, அதாவது பிரதர் பிசா, அதாவது பிசாசு வந்து பிரதராம், அதாவது பிரதர் பிசாசு வந்து, அதாவது பிரதர் பிசாசு வந்து. அவனெல்லாம் கொஞ்சம் கூட சட்டை பண்ணாதீங்க, மதிக்காதீங்க. என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிசாசு அப்படின்னு ஒரு இருட்டு, பிசாசுனோடனே அப்படி ரெண்டு கொம்பு, பிசாசுனோடனே ஏதோ ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு மாதிரி நாத்தடிக்குது பிசாசு சுற்றுறான், பேட் ஸ்மெல்லாம், அது வந்து சில பேருக்கு பிசாசம். சில பேர் சொல்கிறாங்க மல்லிகைப்பூ வாசனை வருது, அல்லேலூயா, ஏன் வர்ற பிசாசு மல்லிகைப்பூவில் தான் வரணுமோ, அப்படி ஏதாவது சட்டம் எழுதி வைக்கப்பட்டிருக்கோ, அல்லேலூயா, ரோசா புல கூட வரும், வர பெய் எப்படி ஒன்று வருமே, அடிக்கிற பெய் எப்படி ஒன்று அடிக்குமே, அதுனா அது மல்லிகைப்பூவில் தான் வரணும், இதில் தான் வரணும், அப்படி அமாவாசையில் தான் வரணும், கிருத்திகளை தான் வரணும், அப்படிலாம் கிடையாது. அடிக்கிற பெய், அடிக்கிற பிசாசு எங்கே ஓனா வரும், எப்படி ஓனா செய்யும், அது முக்கியம் இல்லை பாருங்க. நமக்கு பிசாசு அப்படி வேலை செய்கிறதே இல்லை, அது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அவன் எப்படி வேலை செய்கிறான், வேதம் மிக தெளிவாக போதிக்கிறது, சர்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. அப்போ அவனுடைய வேலை எந்த இட எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூவோ பேட்ஸ்மல்லோ ரெண்டு கொம்பு வச்சுக்கின்னு வர்றதோ இருட்லேயோ இங்கெல்லாம் கொலுசு சத்தமோ சில்லற சத்தமோ, சில பேர் ஐயா மிட் நைட்டு ஜோமெண்ட் அப்போ இதாயா படுத்தேன் அப்படி சில்லற சத்தமாக கேட்குதுயா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் சில்லறையிலலாம் வேலை செய்யலை. சில பேர் சொல்லையா சில்லறையில் வேலை செய்யலாம், ஆனால் கல்லறையில் வேலை செய்கிறான், கல்லறையில் கூட அவன் வேலை செய்யலை.
எங்கே தான் வேலை செய்கிறான்? தந்திரத்தில் தான் வேலை செய்கிறான், தந்திரத்தில் தான் வேலை செய்கிறான். அப்போது அவன் பாருங்க, தந்திரம்னா என்னது? ஏமாத்துறது. ஏமாத்துறதுனா பொய் சொல்லி, அதுதான் பாருங்க தந்திரத்தினுடைய பிரதானமான ஒரு விஷயம் என்ன? மெய் சொல்லாமல் பொய் சொல்வது. தேவன் ஆவியானவர் சத்தியபரர், அப்படி ஆப்போசிட். பேய் பிசாசு சத்தியத்துக்கு புறம்பானவன், பொய் சொல்றான். அல்லேலூயா. அவன் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவான்? ஊர்ல இருக்கிற எல்லாரையும் யூஸ் பண்ணுவான். மனுஷனுடைய வாய என்ன பண்ணுவான்? யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணி எப்படி வேணா பேசுவான் பாருங்களேன். ஏவல்கிட்ட டைரக்டா வரல, சர்பத்தின் மூலம் வரான். வந்து என்ன சொல்றான், என்ன சொல்றான்? அவன் சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி தான் இருக்கு. இந்த கனியை நீங்கள் புசித்தால் தேவர்களை போல மாறிவிடுவீர்கள். எப்படி ஆயிடுவீங்க? சூப்பராயிருவீங்க, பெட்டராயிரு, ரொம்ப நல்லா இருவீங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அவங்க பெட்டரா தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆண்டவர் அவர்களுக்கு தேவன் தம்முடைய சாயலையும் கொடுத்துட்டாரு. அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க? குரங்கு மாதிரி இல்லை. புரிஞ்சுக்கோங்க, மனுஷன் ஆதாமும் ஏவாளும் குரங்கு மாதிரி இல்லை, யானை மாதிரி இல்லை, சிங்கம் மாதிரி இல்லை, தேவனுடைய சாயல்ல தேவனை போலவே இருக்காங்க. அல்லேலூயா. இப்ப திடீர்னு வழி தெரியாம ஒரு பூனை குருன்னு ஓடி வந்துருச்சுங்க. நீங்க என்ன சொல்லுங்க? ஏ பூனை பூனை சொல்வீங்க, என் புள்ள புள்ளன்னு சொல்வீங்க, ஏன் பூனை பூனை சொல்றீங்க? அதுக்கு சாயல் தெரியும் நமக்கு. இப்ப நம்ம புள்ள ஓடி வருது, குடு 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 என்ன சொல்வீங்க? ஏ பூனை பூனை சொல்வீங்களா? என் புள்ள புள்ளன்னு சொல்வீங்க. ஏன் சாயல் அதுக்கு இருக்கு? அப்போ தேவன் தம்முடைய சாயலை கொடுத்திருந்தாருன்னா அவங்க தேவனை போலவே இருந்தார்கள். சொல்லுங்க, நல்லா இருந்தாங்க, சூப்பரா இருந்தாங்க, அற்புதமா இருந்தாங்க. ஆனா இப்ப அவன் சொல்றான், நீ அற்புதமாவே இல்லை, நீ தேவனை மாதிரியே இல்லை, நீ நல்லாவே இல்லை. அல்லேலூயா. இப்படி யாராச்சும் உங்களை பார்த்து ஒரு தகவல் சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்க யாரா இருக்கலாம்? வக்கீலா இருக்கலாம், படித்தவங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், பெரிய பெரிய ஜாம்பவானா இருக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை உங்க கூடவே குடும்பம் நடத்துறாரே, அவரா கூட இருக்கலாம். அப்போ உங்களை பாதிக்கிற மாதிரி பேசுறாங்க, உங்களை சோகப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, உங்களை வருத்தப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, உங்க நம்பிக்கையை இழக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகவல் வருது அப்படின்னா நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், அது சத்திய ஆவியானவர்கிட்ட இருந்து அது வரல. பொய்யும் பொய்யுக்கு பிதாமா இருக்கக்கூடிய பேய் கிட்ட இருந்து வருது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் மூலம் வந்துச்சுன்னா மனுஷனை சொல்ற மனுஷனை பார்த்து சிரிச்சுக்கணும், மனுஷன் பின்னாடி பேசுற பிசாசை பார்த்து முறைச்சுக்கணும். இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியல. அல்லேலூயா. என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனை பார்த்து முறைச்சிக்கிறாங்க. மனுஷனை பார்த்து முறைச்சிக்காதீங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு சகோதரி பாருங்க, நல்ல ஃபெய்த்தில், நல்ல ஆண்டவர் மேலே நல்ல நம்பிக்கை, நல்ல விசுவாசம் உள்ள ஒரு சகோதரி. அந்த சகோதரியுடைய தாயார், அந்த அம்மாவும் நல்ல நல்ல ஒரு கர்த்தருக்குள்ள நல்ல ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசமான ஒரு தாய். 60 வயது கடந்தவர்கள், ஸ்டெப்ஸ் ஏறியிருக்காங்க. ஏறும் பொழுது கால் தடுக்கி கீழே விழுந்து கால் பயங்கரவா இப்படி முறிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. உடனே அந்த அம்மாவை வண்டி வச்சு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன உடனே டாக்டர் ஃபுல்லாக எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணியிருக்கார். பரிசோதனை பண்ணிட்டு பொண்ணை கூப்பிட்டுருக்காருமா, அவங்க வா, உங்கள் அம்மாவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிலாம் பார்த்தாச்சு, எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, எலும்பு டேமேஜ் ஆகிருக்கு ஃபுல்லாக. இப்போது உங்கள் அம்மாவுக்கு வந்து சர்ஜரி பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கட்டெல்லாம் போட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி நல்லா சரி பண்ணி மறுபடியும் கால் வந்து பழைய விதத்தில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. அதுக்காக நீங்கள் ஊர்பட்ட பணத்தை செலவு பண்ணி அந்த அம்மாவை கஷ்டப்படுத்தி சங்கடப்படுத்த வேண்டாம். பெசாமல் விட்டுருங்க, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் இவங்க வயசு தான். இதே மாதிரி தான் பெசாமல் இல்லாமல் எங்கேயோ போய் காலை போய் உடச்சிக்கணும் கீழே விழுந்துக்கிட்டு, அவங்களுக்கு நாங்கள் எல்லால ஒன்றுமே பண்ண முடியாமல் வீட்டு ஓரத்தில் ஒரு பாயை போட்டு பெட்டை போட்டு படுக்க வச்சுருக்கோம். அது மாதிரி உங்கள் அம்மாவையும் எங்கள் அம்மாவை நாங்கள் எப்படி மோளையில் படுக்க வச்சு
அப்படியே படுத்திருந்து அப்படியே எடுத்து போட வேண்டியதான். கடைசி காலம் ஆயிடுச்சு, வேற வழியே கிடையாது. உங்க அம்மாவையும் அப்படி ஓரமா படுக்க வச்சிருங்க, கூட்டுன்னு போயிருங்க அப்படின்ட்டு யார் சொல்றா? டாக்டர் சொல்றாரு. இந்த சகோதரி என்ன தெரியுமா சொன்னாங்க? டாக்டர் சார், அது உங்க அம்மா டாக்டர், இவங்க எங்க அம்மா. கர்த்தரை விசுவாசிக்கிற அம்மா, ஆண்டவரை நம்புற அம்மா, மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தரை சாட்சியாய் பகிர்கிற சாட்சியா வாழ்ற எங்க அம்மா. எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எங்க அம்மாக்கு சிகிச்சை கொடுங்க. எங்க அம்மா நற்செய்தியை கேட்கிற அம்மா, சுவிசேஷத்தை கேட்கிற அம்மா. நற்செய்தியை கேட்கிறவர்களுடைய எலும்புகள் புஷ்டியாகும், பலனுண்டாகும். அந்த மோடி நம்பிக்கை விசுவாசத்தை பார்த்து டாக்டரை மெர்சல் ஆயிட்டாரு. நான் சொல்றேன், உங்க நம்பிக்கையை பார்த்து சுத்தி இருக்கிறவங்களும் மெர்சல் ஆகணும். அது நீங்க சுத்தி இருக்கிறவங்களை மெர்சல் ஆக்கல, அவனுக்கு பின்னாடி வேலை பண்ற பேய மெர்சல் ஆக்குறீங்க நீங்க. எத்தனை பேர் ஆம்பன்னு சொல்றீங்க? என்ன பாதிப்பான சூழ்நிலை வந்தாலும் வாயை திறந்து சொல்லணும், நாராதிக்கிற ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் வித்தியாசத்த காட்டுற ஆண்டவர். அவங்களுக்கு அப்படி நடந்தது, இவங்களுக்கு அப்படி நடந்தது, அவங்களுக்கு நடக்கும், ஆனா எனக்கு நடக்காது. அவங்களுக்கு வரும், அவங்களுக்கு வரலாம். ஏன்னா அவங்க நம்பிக்கை அது மாதிரி. ஏன் நம்பிக்கை உயிர்த்தெழுந்த ஆண்டவரா இயேசுவின் மேல, உயிர்த்தெழுந்த நம்பிக்கையோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.